வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர். இந்த ஃபர்டிலைசரை வந்து நம்ம ரோசா செடிகளுக்கு அதிகமாக கொடுக்கறதுனால ரோசா செடிகளில் வந்து பூச்சி தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோசா செடிகளில் ஏற்படக்கூடிய இலை சுருட்டல் நோய்கள், முட்டுகளில் ஏற்படக்கூடிய பூச்சி தாக்குதல், அதே மாதிரி உங்கள் ரோசா செடிகள் இருக்கக்கூடிய பாட்டில் வந்து கரையான் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நத்தைகள், அதே மாதிரி பச்சை கலரில் இருக்கக்கூடிய நாடா புழுக்கள், இது மாதிரி நிறைய பூச்சிகள் வந்து உங்களுடைய ரோசா செடியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிற முறைப்படி இந்த ஃபர்டிலைசரை வந்து உங்களுடைய ரோசா செடிகள் கொடுத்தீங்க அப்படின்னா பூச்சி தாக்குதல் கண்ட்ரோல் ஆகி உங்களுடைய செடிகளில் வந்து புது தளிர்கள் வந்து அதிகமாகவே இருக்கும். என்னுடைய ரோசா செடிகளில் எப்பயாவது இதே மாதிரி பூச்சி தாக்குதல் இருந்தது அப்படின்னா இந்த கரைசலை நான் வந்து தெளிப்பேன். அதுவும் வந்து ஆர்கானிக் முறையில் வந்து நான் இதை தெளிப்பேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், சாம்பல் வந்து போடுங்க பூச்சி தாக்குதல் இருந்தால் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து சாம்பல் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பொருள் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ எல்லார் வீட்லேயுமே இது கண்டிப்பாக இருக்கக்கூடியதான். இதை எப்படி பயன்படுத்தலாம், என்ன பொருள் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இஞ்சி 5 கிராம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு 5 கிராம், பச்சை மிளகாய் 5 கிராம், இது மூணையுமே மிக்சிக்கு மாற்றி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லாவே நைஸாக அரைச்சிக்கோங்க. அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த சாறுகளை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அது கூடவே ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து உங்களுடைய ரோசா செடிகளுக்கு காலை மாலை ரெண்டு வேளையும் தொடர்ந்து ஒரு 3 நாள் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் செடிகளில் ஏற்படக்கூடிய பூச்சி தாக்குதல் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இது முழுக்க முழுக்க உண்மை. எதுக்காக நான் சொல்கிறேன்னா என்னுடைய செடிகளுக்கு நான் இதை வந்து பயன்படுத்துறதுனால மட்டுமே நான் சொல்கிறேன். சாம்பல் இல்லாதவங்க இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் செடிகளில் ஏற்படக்கூடிய பூச்சி தாக்குதல் வந்து சுத்தமாகவே கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி புது தளிர்களும் வந்து வேகமாகவே வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான டிப்ஸில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.